அமெரிக்காவில் உள்ள மேரிலேண்ட் மாகாணத்தில் வந்து ஒரு பிரிட்ஜு மேலே ஷிப்பு வந்து மோதுனனால அந்த பிரிட்ஜே இடிஞ்சு விழுந்திருக்குங்க. இந்த ஒரு விஷயந்தான் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு. சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே இந்த பிரிட்ஜு இடிஞ்சு விழுந்த வீடியோ தான் பயங்கர ட்ரெண்டிங்காக வந்து போய்கிட்டு இருக்குங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அமெரிக்காவில் இருந்து கொழும்புவை நோக்கி ஒரு கப்பல் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி கப்பல் வந்து வரும்போது என்ன இருக்குன்னா, இந்த மேரிலேண்ட் மாகாணத்தில் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பால்டிமோர் பிரிட்ஜுக்கு கீழே அந்த சரக்கு கப்பல் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. அந்த கப்பல் வந்துக்கிட்டு இருக்கும்போதே திடுதுப்புன்னு என்ன இருக்குன்னா, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகி அந்த பிரிட்ஜுக்கு கீழே இருக்கிற தூண் மேலே வந்து மோதிருச்சுங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா உடனே அந்த கப்பல்லேருந்து ஒரு பக்கம் போக கிளம்பி அதுக்கப்புறம் அந்த பிரிட்ஜு வந்து இழிஞ்சு அப்படியே அந்த ஆற்றுல வந்து விழுந்துருச்சு. இதனால அந்த பிரிட்ஜு மேலே வந்து நிறைய காரு வண்டிலாம் போய்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, இதில் வந்து ஒரு 20 காருக்கு மேலே வரைக்கும் அப்படியே கீழே இருக்கிற ஆற்றுல வந்து விழுந்துருச்சு. அதனால அந்த காருகளை தேடுற பணிகளையும் மக்களை தேடுற பணிகள்லையும் வந்து ஈடுபட்டு வந்துட்டுருக்காங்க. இதில் வந்து பாதி பேரை மட்டும் தான் வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சு, இன்னும் வந்து ஒரு சில பேர் மீட்கிற பணிகள்ல வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விபத்தை பார்க்கும்போது தான் உண்மையிலே மிகப்பெரிய அதிர்ச்சியா வந்து இருக்குங்க. இந்த ஒரு விபத்தை பார்த்துட்டு ஒரு சில பேர் என்ன கருத்துக்களை வந்து பதிவு பண்றாங்கன்னா, இந்த கப்பலை யாரோ ஹேக் பண்ண மாதிரி தான்ப்பா தெரியுது, வேணும்னே இந்த விபத்து வந்து நடந்த மாதிரி தான் வந்து தெரியுது. ஏன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கனாவே நீங்க வந்து கிளீனா வந்து புரியும். கரெக்டா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சரக்கு கப்பல் வந்து பிரிட்ஜ் பக்கத்துல வந்து வரும்போது தான் அந்த கப்பல் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து போயிருக்கு. ஏன்னா அந்த சமயத்துல தான் வந்து லைட் ஆன் ஆஃப் ஆகி எரியுது. இந்த மாதிரி வந்து ஒரு வினோதமான விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு. அதனால இத பாக்கும் போதே வந்து தெரியுது யாரோ இந்த கப்பலை வந்து வேணும்னே வந்து ஹேக் பண்ணிருக்காங்க. ஏன்னா அமெரிக்கால வந்து இன்னும் கொஞ்ச நாள் எலெக்ஷன் வேற வரப்போகுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது இது விபத்து மாதிரி தெரியல, வேணும்னே பண்ண மாதிரிதான் வந்து தெரியுதுன்னு சொல்லி ஒரு சில பேர் இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே இந்த கப்பலை ஹேக் பண்றதுக்கான வாய்ப்புகளே வந்து இல்லைங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த கப்பல் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நோக்கி வந்து போனவுனே அந்த கப்பல்ல உள்ள க்ரூ வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நோக்கி போற மாதிரி வந்து இருக்கு, அதனால ஏதாவது ஒரு விஷயத்த வந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கப்பலை ஓட்டிட்டு வந்த க்ரூல உள்ள 22 பேர்களுமே வந்து இந்தியர்களா தான் வந்து இருக்காங்க. இதனால இந்த ஒரு விஷயத்த கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணி சொன்னவனே இப்ப அமெரிக்க அதிபர் ஜோ பைடனே வந்து அந்த க்ரூக்கு வந்து தேங்க் பண்ணிருக்காரு. உண்மையிலேயே நீங்க சரியான நேரத்துல வந்து கப்பல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நோக்கி போனவனே அந்த ஒரு விஷயத்த வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, அவங்களோட இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு க்ரூவெல்லாம் வந்து தேங்க் பண்ணிருக்காரு. அதனால இது ஏதோ சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த கப்பல் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நோக்கி போனனாலதான் அந்த ஒரு பிரிட்ஜோட தூண் மேல வந்து இந்த கப்பல் வந்து மோதுற மாதிரி வந்து ஆயிடுச்சு. இதுல கூட வந்து அந்த கப்பல் வந்து கேப்ல போயிருந்தா கூட வந்து இந்த விபத்து வந்து நடந்திருக்காது. கரெக்டா அந்த சமயத்துல வந்து அந்த தூண்ல மோதுனனாலதான் இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை வந்து ஆயிடுச்சு. உண்மையிலே இந்த பிரிட்ஜ வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க. ஏன்னா இது ஒரு சாதாரண பிரிட்ஜ் இல்லைங்க, கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு மேல லெங்க் உள்ள பிரிட்ஜ். அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான பிரிட்ஜ் வந்து இந்த மாதிரி ஒரு சரக்கு கப்பல் போய் மோதுறனால இந்த மாதிரி வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு. இதை வந்து திரும்ப எப்ப வந்து அமெரிக்கா வந்து மீட்டெடுக்க போறாங்கன்னு தெரியல. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்படியோ இந்த விபத்து வந்து அதிகாலையில வந்து நடந்ததுனால நிறைய சேதாரங்கள் வந்து கம்மியாச்சு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஏன்னா அதிகாலை காலையில 1:30 வந்து நடந்திருக்கு. இதே பீக் டைம்ல நிறைய வண்டிகள் போற சமயத்துல வந்து இந்த ஒரு விபத்து நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வண்டிகள் வந்து இன்னமே கீழே விழுந்திருக்கும், நிறைய உயிர் சேதாரம் ஆயிருக்கும். ஏதோ இந்த டைம்ல நடந்ததுனால இவ்வளவு சேதாரத்தோட தப்பிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். உண்மையிலே இந்த ஒரு விபத்து தாங்க ஒரு மிகப்பெரிய பரபரப்பு வந்து ஏற்படுத்திருக்கு. உண்மையிலே அந்த கப்பல் ஏன் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நோக்கி போச்சு, இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சே வந்து தீரணும். ஏன்னா இது மாதிரி அதுக்கப்புறம் அடிக்கடி வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப வந்து கஷ்டமா வந்து போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னடையில் உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.